வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி வேலையை பற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் பிளாஸ்டரிங்னு சொல்லுவாங்க. பிளாஸ்டரிங்கை, அதாவது பூச்சி வேலையை நாம் எதுக்கு பண்ணுறோம், அதை எந்த முறையில் பண்ணுறோம் அப்படின்னு அதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி, பூச்சி வேலைனா என்ன, பிளாஸ்டரிங்கோட டிஃபைனை பார்த்துருவோம். அதாவது பிளாஸ்டிங்னா என்ன அப்படின்றத பார்த்துருவோம். பூச்சி வேலைனா என்னென்னா, இப்போ செங்கல் சுவரோட புறத்தோற்றத்தை கடினத்தன்மையை ஆக்குறதுக்காக பயன்படும், அதாவது அதை சேஃபாக பாதுகாக்க பயன்படும் ஒரு லேயர் தான் பூச்சி வேலை. அந்த லேயரை ஒரு சில பொருட்களை கலந்து கலவையாக உருவாக்குவோம். இதை தான் நாம் கலவைன்னு சொல்லுவோம். இந்த கலவையை ஒரு சில மூலப்பொருட்களை கொண்டு நம்ம உருவாக்குவோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டு, மணல், வாட்டர், அதாவது தண்ணி. இந்த மூணு பொருட்களையும் ஒரு சில ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி நம்மளோட பயன்பாட்டுக்கு ஏற்றாப்புல அதை உருவாக்குறது தான் கலவை, அதாவது சிமெண்ட் மாட்டர். சரி, இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணுறப்ப எப்படி அது கடினத்தன்மையை அடையுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். அதை பற்றியும் பார்க்கலாம். இப்போ சிமெண்ட்டு உங்களுக்கு தெரியும், அது நம்ம வந்து செயற்கையாக உருவாக்குறது, இயற்கை பொருட்களை வச்சு செயற்கையாக நம்ம உருவாக்குறோம். அடுத்து சாண்டு, மணல் பார்த்திங்கன்னா அது இயற்கையாக உருவாகிறது தான், ஆனால் இப்போ நம்மளுக்கு இயற்கையான மணல் கிடைக்கல அப்படின்றதால எம் சாண்டு யூஸ் பண்ணுறோம். ரிவர் சாண்டோட மாற்று அது எம் சாண்டு, மேனுஃபேக்சரிங் சாண்டு. அதுக்கடுத்து தண்ணி, வாட்டர், இது எல்லாமே தெரியும். இது ஒரு இயற்கையான ஒரு பொருள். இந்த மூணும் மிக்ஸ் ஆகிறப்போ அது எப்படி அந்த தன்மையை அடையுது, கடினத்தன்மையை அடையுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். சாண்டு, சிமெண்ட்டு, வாட்டர், இது மூணையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்போ சிமெண்டில் இருக்கிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா வாட்டரோடு சேர்ந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பண்ணுது, அதாவது ஹீட் ஆகும். ஹீட் ஆகி வாட்டரை வந்து ஹைட்ரேஷன் பண்ணும். அப்போது ஹீட் வந்து வெளியேறி எவப்ரேஷன் ஆகி சாண்டு இந்த சிமெண்ட்டை யூஸ் பண்ணி ஒன்றோட ஒன்று பாண்டிங் ஆகுது, அதாவது கடினத்தன்மையை அடையுது. இதுபோல் தான் நாம் பூசுகிற கலவை பார்த்திங்கன்னா இதன் அடிப்படையில் தான் கடினத்தன்மையை அடையுது. சரி, நம்ம கட்டுமான துறையில் பூச்சி வேலையோட அப்ளிகபிளை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் கட்டுற கட்டடத்தில் பூச்சி வேலை பார்த்திங்கன்னா, பிரிக் ஒர்க் பண்ணிவிட்ட பிறகு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலோட கான்டியூட்ஸ்லாம் முடிச்சுட்டு, அதாவது பைப் லைன்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம பூச்சி வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பூச்சி வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிக் ஒர்க்கில் எலக்ட்ரிக்கலுக்கு எதனாச்சும் உடைக்க வேண்டியதாக இருந்தால் எல்லாமே உடைச்சிட்டு, இல்லை எதுக்குன்னா உடைக்க வேண்டியதாக இருந்ததுன்னா அதையும் உடைச்சிட்டு, கம்ப்ளீட்டாக உடைக்கிற வேலை, மெத்துற வேலை, இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு டோர் ஃப்ரேமு, அதாவது டோருக்கோட ஃப்ரேமு, டாய்லெட் டோர் ஃப்ரேமு, பெட்ரூமோட டோர் ஃப்ரேமு, மெயின் டோரோட டோர் ஃப்ரேமு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணால் தான் அந்த முறை சரியானதாக இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேலைலாம் முடிஞ்சிடுச்சா அப்படின்ற ஒரு முறை என்ஷூர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சார ஓல்ஸே நம்ம வைக்கிறதில்ல, அதாவது சார ஓட்டை, சார போகிறதுக்காக அந்த ஓட்டை ஒன்று வைப்போம் நம்ம வாலில், அந்த ஓட்டையே நாங்கள் வைக்கிறதில்ல. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சார ஹோல்ஸை சரியாக பேக் பண்ணுறதில்ல பிளாஸ்டிங் டைமில். அவசர அவசரமாக செங்கலை உடச்சி உள்ளே வச்சு ஏதாச்சும் ஒரு பக்கம் நாலு பக்கமும் கலவி பேக் பண்ணிவிட்டு உள்ளே பேக் கரெக்டாக இன்சர்ட் பண்ணும் செங்கலை. அப்படி பண்ணாமல் சும்மா செங்கலை இன்சர்ட் பண்ணிவிட்டு சுற்றி சும்மா கலவி அடித்து பேக் பண்ணி விட்ருவாங்க. இது என்ன பண்ணுன்னா, நாலடைவில் கிராக்கு, அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக கிராக் வரும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ண தான் நாம் என்ன பண்ணுறதுனா, பிளாஸ்டிங்க்கு நம்ம சாரமே யூஸ் பண்ணுறதில்ல. சார ஹோல்ஸை பிஃபோராகவே நல்லா, அது ஒரு ப்ராசஸாகவே, அதை ஒரு டைமில் நாங்கள் ஒரு பீரியடில் எல்லாத்தையும் நாங்கள் இந்த எலக்ட்ரிக்கல் பைப்பு கவர் பண்ணுறோம் இல்லையா, பூசுகிறோம் இல்லையா, அதோடு சேர்த்து அந்த டைமில் இப்போ சார ஹோல்ஸையும் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி மெத்தி எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் பிளாஸ்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுபோல் பண்ணால் நாம் அந்த கிராக்கை தவிர்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜாயிண்டில் இந்த மெஸ் அடிக்கணும். இந்த மெஸ் அடிக்கிறது ரொம்ப முக்கியம். எலக்ட்ரிக்கல் பைப் லைனுக்கு நம்ம உடச்சி பேக் பண்ணியிருப்போம் அந்த ஏரியாக்கில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலம் ஜாயின்ஸு, இந்த காலம் ஜாயின்ஸில் மெஸ் அடிச்சிடணும். பீம் ஜாயின்ஸில் வால் டு சீலிங்கு மெர்ஜ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற பீம் ஜாயின்ஸு, இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிராக் வரும். நீங்கள் என்ன பண்ணி பிளாஸ்டிங் பண்ணாலும், ரேஷியோ ஏற்றி பிளாஸ்டிங் பண்ணாலும், வாட்டர் க்யூரிங் நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணாலும், இந்த இடத்துல கண்டிப்பாக கிராக்ஸ் வரும். இந்த இடத்துல மெஸ் அடித்தால் மட்டுமே இந்த கிராக்லேருந்து நம்ம பில்டிங்கை நம்ம காப்பாற்றலாம்.
அதனால் இந்த மெஸ் அடித்து அதுக்கப்புறம் மெத்தி எடுத்துகிட்டு ஒரே ஈவனாக பிளாஸ்டிங் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பட்டன் மார்க், புல் வைக்கிறதுன்னு நம்ம சொல்லுவோம் பட்டன் மார்க். பட்டன் மார்க் பார்த்திங்கன்னா ரூம் வைஸாக 90 டிகிரியில் ரூமை எல்லாத்தையும் நம்ம திருப்பிட்டு, அதாவது நூலை கட்டிட்டு 90 டிகிரியில் நம்ம திருப்பிட்டு நூலிலேருந்து குத்தான் எடுத்து வாலில் நம்ம பட்டன் மார்க்கை மார்க் பண்ணி அந்த லெவலில் வால் ஃபுல்லாக நம்ம வட்டு விட்டு அந்த மார்க்கை கடத்தி கொண்டு போயிடணும். இந்த முறையில் பட்டன் மார்க் வச்சு பூசுறதால நம்ம வீட்டோட ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கொயர் பக்காவாக இருக்கும், 90 டிகிரியில் ஸ்கொயராக நம்ம ரூம் இருக்கும். இந்த ஒர்க் ப்ரொசீஜர்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக தான் நீங்கள் பிளாஸ்டிங்கே பண்ண ஆரம்பிக்கணும். இன்னர் பிளாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இன்னருக்குன்னு ஒரு சிமெண்ட் ரேஷியோ இருக்கும், அந்த சிமெண்ட் ரேஷியோவில் கலவையை மிக்ஸ் பண்ணிடணும் 1:5. இது இன்னர் பிளாஸ்டிங் சிமெண்ட் ரேஷியோ. இது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டருக்கு மாறும், அவுட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:4. ரெய்னி சீசனில் மழை நாளில் வாட்டர் வந்து பெனட்ரேஷன் ஆகி உள்ளே வராத அளவுக்கு சீப்பேஜ் இல்லாமல் அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக அதோடய ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக தான், 1:4 அப்படின்ற விகிதத்தில் நாம் மிக்ஸ் பண்ணுவோம். இப்போ இன்னர் பிளாஸ்டிங் 1:5 ரேஷியோவில் பண்ணால் நல்லது தான். நாம் ரூமில் பிளாஸ்டிங் பண்ணுறப்போ விண்டோ, அதாவது ஒரு ரூமில் எல் கார்னரில் ரெண்டு விண்டோ வரும், இந்த கார்னரில் ஒரு விண்டோவும் அந்த கார்னரில் ஒரு விண்டோவும் டிசைனில் வருதுன்னு வச்சுங்க, இந்த ரெண்டு விண்டோவோட டாப் லெவல் லிண்டலோட லெவலும் பாட்டம் லெவல் அதாவது சில் லெவலும் ஒரே ஈவனாக இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு விண்டோவோட லெவலை இன்னொரு விண்டோவுக்கு வந்து டியூப் லெவலில் நம்ம கடத்தணும். டியூப் லெவலில் கடத்தி அதை செக் பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸுமே டிசைனில் ஒரே சைஸாக இருந்தால் மட்டும்தான், இது 4 அடி ஹைட்டு இருந்துட்டு அது 5 அடி ஹைட்டு இருந்துட்டு ரெண்டும் ஒரே லெவலுன்னு சில் லெவல் ஹைட் பண்ணுற போகிறீங்க, அது தப்பு ஆகிடும். உங்களுக்கு டிசைனில் ரெண்டு விண்டோவோட ஹைட்டும் ஒரே லெவலில் இருந்தால் இதுபோல் நீங்கள் ரெண்டு விண்டோவும் ஈவனாக வைக்கணும்னா டியூப் லெவல் கடத்திடுங்க. அதுதான் வேலையோட ஒரு நல்ல முறை. அதுக்கப்புறம் ரெண்டு சுவரோட உள் கார்னர் மடிப்பீங்க இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு தனியாக டூல்ஸ் ஒன்று விற்கிது, இதுபோல் 90 டிகிரியில் அவங்களே மெஷர் பண்ணி கரெக்டாக வெல்டு பண்ணி விற்கிறாங்க. அந்த டூல்ஸை போட்டு இந்த கார்னரை வந்து இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இந்த டூல்ஸை நிறைய கொத்தனார்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, ஆனால் யூஸ் பண்ணால் நல்லது, ரூம் நீட்டாக இருக்கும், ஃபினிஷிங் கார்னர் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே போல் அந்த 90 டிகிரிக்கு அவுட்ரு வெளிப்புறத்தில் வந்து ஒரு 90 டிகிரி வந்து வளையுது இல்லையா, அந்த இடத்த ஃபினிஷ் பண்ணுறதுக்குன்னு டூல் இருக்குது, சேம் அதே போல் ஒரு டூலு, அந்த டூலை வச்சுட்டு அந்த கார்னர் நீங்கள் வந்து இழுத்து விட்டிங்கன்னா அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், அதாவது ஒரு பென்சில் ரவுண்டு போல் உடையாமல் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் விண்டோவோட பாட்டம், விண்டோவோட பாட்டத்தை நீங்கள் பிளாஸ்டிங் பண்ணி லெவல் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு ஒரு சின்ன ஸ்லோப் ஒன்று வச்சா நல்லாயிருக்கும், அதாவது 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக ஒரு ஸ்லோப் வச்சிங்கன்னா மைல்டாக, அதாவது அவுட்டர்லேருந்து ரெயின் வரப்போ மழை வரப்போ அந்த தண்ணி வெளியில் அவுட்ருக்கே ரிட்டர்ன் ஆகணும், அந்தளவுக்கு ரொம்ப மைல்டாக வச்சா போதும், ஒரு 2 நூல் அளவு வச்சா போதும், 1.5 நூல் கூட போதுமானது தான். நீங்கள் பட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்றப்பில் கொஞ்சம் ரஃப் ஃபினிஷாகவே ஃபினிஷ் பண்ணுறது ரொம்ப நல்லது, அப்போ தான் பட்டி நல்லா ஏறி பிடிச்சு நிற்கும். அது நீங்கள் பட்டி பார்க்கலை இதோட ஸ்மூத் ஃபினிஷ் பண்ண போகிறீங்கன்னா அதிலே நீங்கள் வந்து ஸ்மூத் ஃபினிஷாக நல்லா போட்டு தேய்ச்சி நல்லா பால் வச்சு கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளோரிங் டைல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கட்டிங்கை வர ஏரியாக்கில் நீங்கள் இப்போவே பிளாஸ்டிங் பண்ணுறப்பே கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்கட்டிங் பண்ணுறப்போ அதை உடைக்கிற வேலை வந்து நமக்கு மிச்சமாகும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்றாப்புல கலவையை போடணும், அதாவது என்ன பண்ணுவாங்க ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முழுவதுமே எவ்வளோ கலவை தேவைப்படுமோ அவ்வளோத்தும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லன்ச் டைம்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுபோல் நாம் யூஸ் பண்ணக்கூடாது. எவ்வளோ தேவையோ அவ்வளோ கலவையை மட்டும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இந்த லன்ச் டைம் 1 ஹவரில் ஒரு மிக்சிங் போடுவாங்க. இப்போ லன்ச் டைமுக்கு 1 ஹவர் இருக்குன்னா அந்த 1 ஹவருக்கு தேவையான கலவையை மட்டும்தான் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும், அதை விட்டு அளவுக்கு அதிகமான கலவையை போட்டுட்டு லன்ச் டைமில் அதை பேலன்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 ஹவர் கழித்து வந்து அந்த கலவையை யூஸ் பண்ணுறதை விட சும்மா இருக்கலாம், அது தப்பான ப்ராக்டிக்ஸு. இதை கொஞ்சம் நம்ம முக்கியமாக பார்த்துக்கணும். ஓகே நண்பர்களே, நம்ம பிளாஸ்டிக்கை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம், எப்படி அதை உபயோகிக்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டோம். திரும்பவும் சொல்கிறேன், முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் வந்து பக்காவாக பண்ணி வச்சிடணும். பூச்சுவலிக்கு முன்னே வந்து அந்த எலக்ட்ரிக்கல் பைப் உடைக்கிறது, மற்றது டோர் ஃப்ரேம் ஏரியா ஜாயின் பண்ணுறது,
அதை மெத்தி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஸ் அடிக்கிறது, வலை அடிக்கிறது, ஜாயின்ஸ் ஏரியா, பீம் ஜாயின்ஸு, காலம் ஜாயின்ஸு, எலக்ட்ரிக்கல் கான்டியூட்ஸு, மெத்தன ஜாயின்ஸு, எல்லாமே பார்த்தீங்கன்னா வலை அடித்து வச்சுக்கணும். இது போல் சர்ஃபேஸை ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டன் மார்க்கு, பட்டன் மார்க்கோட லெவலை எல்லா இடத்துலையும் வாலில் கரெக்டாக 90 டிகிரியில் கடத்தி வச்சுக்கிறோம். பட்டன் மார்க் வைக்கிறப்போ கலவை திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இருக்கிற அளவு பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச் இருக்கலாம், அதுக்கு மேலே இருக்க அளவுக்கு பார்த்துக்குங்க. திக்னஸ் அதிகமாக இருக்கக்கூடாது. லாஸ்டிங்கில் இது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிக்சிங் ரேஷியோ. அடுத்த ஒன்று பார்த்திங்கன்னா கலர் டைமிங், தேவைக்கேற்றாப்புல கலவையே மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங், தேவைக்கேற்றாப்புல ஃபினிஷிங் பண்ணிக்கணும். என்ன தேவையோ அதுக்கேற்ற ஃபினிஷிங். பட்டி பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் ரஃபாகவும், இல்லை இதோட ஃபைனல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத் ஃபினிஷாகவும் ஃபினிஷ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்ததுக்கு மிக்க நன்றிகளுடன். பில்ட் அண்ட் டெக் தமிழ்.